பிரியாணிக்கு வேஸ்ட் நான் லாஸ்ட் 5 இயர்ஸ் கம்போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் 8 பேர் இருக்கும், 8 ஹவுசஸ். நான் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் இன்னும் 4 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ 5-6 இயர்ஸ் இட் இஸ் கோயிங் ஆன் ஃபைன். ஐ ஹவ் 5 ட்ரம்ஸ், இந்த மாதிரி ஏரேட்டட் ட்ரம்ஸ். இதை வச்சு இது ஃபில் ஆனப்பா கீப் இட் அசைட் ஒரு 45-50 டேஸ், டிபெண்டிங் ஆன் த வெட்னஸ் அண்ட் த வெதர், கம்போஸ்ட் ரெடி ஆகிடும். தென் ஐ யூஸ் இட் ஃபார் மை கார்டன், கீழே இருக்கிற இதுக்கு அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி யாராவது புதுசாக டெரஸ் கார்டன் இங்கே ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறது. அந்த மாதிரி இட்ஸ் பீன் கோயிங் ஆன் ரியலி வெல். அண்ட் நெய்பர்ஸும் இப்போது இந்த பக்கத்து அப்பார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. Just that சீக்கிரமே ஃபில் ஆகிடும் அதான். ஸோ ஐ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் வேஸ் ஆன் இது. அதே மாதிரி இலை எல்லாமும் ஐ ட்ரை டு மல்ச், ஒரு ட்ரம்மில் போட்டு மல்ச் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மேலே ஐ டூ த ட்ரை வேஸ்ட், ஐ கீப் இட் செப்பரேட்லி அண்ட் ஹேண்ட் இட் ஓவர் டு அன் அக்ரிகேட்டர். ஆல் திஸ் ஹஸ் பீன் ஹேப்பனிங் லாஸ்ட் 4-5 இயர்ஸ் குவைட் வெல். அண்ட் இந்த ஏரியாலையும் ஆஸ் மச் இஸ் பாசிபிள் 4 மெயின் ரோட்ஸ் ஒரு 70% செக்ரிகேஷன் நடந்துட்டுருக்கு. Pre-COVID, it was very, very good actually. But COVID, during the COVID, எங்களால் அந்த மானிட்டரிங் பண்ண முடியாதனால கொஞ்சம் இப்படி இதுவாக இருக்குது. பட் ஒரு பேசர் இஸ் ஆல்சோ பீங் இன்சிஸ்டிங் ஆன் செக்ரிகேட் பேஸ் கலெக்ஷன் அண்ட் இட் இஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். ஹாப்பி வித். இப்போ வந்து நான் எங்கள் வீட்டில் எப்படி செக்ரிகேட் பண்ணுறோன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளாக கிரீன் பின்ல வந்து உங்களோட கிச்சனில் வர எல்லா குப்பையும் மக்கிற எல்லா குப்பையும் வந்து இந்த கிரீன் பின்ல போகும். லேயரிங்க்கு வந்து இந்த பிளாஸ்டிக் கவரோ அதை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரௌன் கவர் கிடச்சிதுன்னா இல்லை நியூஸ் பேப்பர் இருந்ததுன்னா அதை லேயரிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாமி போடுற பூ, மிச்சமாகற ஃபுட்டு, காய்கறி தோல், பழத்தோல், முட்டை, நான்வெஜ் வேஸ்ட் எல்லாமே அந்த கிரீனில் போடலாம். அதை கம்போஸ்டிங் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் உர்பேசர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னோட ட்ரை வேஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் கலெக்ட் பண்ணி ரீசைக்ளர் கிட்ட கொடுப்பேன். இதில் எல்லா பிளாஸ்டிக், கார்ட்போர்ட், டின்ஸ், இந்த மாதிரி மல்டிலேயர் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பிஸ்கட் பேப்பர், சாக்லேட் ரேப்பர், எவ்வளோ குட்டி பிளாஸ்டிக் பேப்பராக இருந்தால் பிளாஸ்டிக் கவர் ஆர் பேப்பரை இதில் போட்டு வைப்போம். அதுக்கப்புறம் கொட்டாங்குச்சியும் நான் தனியாக எடுத்து வைப்பேன். டெண்டர் கோகோனட்னாலும் சரி, மற்ற ஷெல்னாலும் ஐ கீப் இட் செப்பரேட் அண்ட் ஹேண்ட் இட் ஓவர் டு த ரீசைக்ளர். மற்றது மறுசுழற்சியும் பண்ண முடியாத, மக்கவும் முடியாத குப்பையை தனியாக இந்த சானிட்டரி பேட்ஸ் மற்ற இதெல்லாம் வந்து அதை தனியாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி இவேஸ்ட்டும் ஒரு தனியாக இதில் கலெக்ட் பண்ணியிருப்போம். பேட்டரி அதெல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாத ஸ்லிப்பர்ஸ் அது தனியாக இருக்கும். இது எல்லாத்தையும் மந்த்லி ஒன்ஸ் ஐ கிவ் இட் டு த ரீசைக்ளர். திஸ் இஸ் ஹவ் ஐ செக்ரிகேட் அட் ஹோம். ஐ வுட் ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி டு டூ த சேம். தேங்க்யூ. நம்ம சென்னை கிளீன்.